வறண்ட நிலத்தை வச்சு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியலையா? தண்ணி பாய்ச்சலுக்கு மின்சாரம் தடை பிரச்சனையா இருந்துட்டே இருக்கா? உலகம் ஏற்கனவே அதிகமான தீமை செய்யக்கூடிய வாயுக்களை வெளியேற்றதால மாசடைஞ்சிட்டு வருது. இதே நிலைமை இன்னும் ஒரு 50 வருஷம் நீடிச்சதுன்னா நம்ம உடல் பாதிப்படைறது மட்டும் இல்லாம நாம வாழக்கூடிய நிலம் வாழ தகுதியற்றதா மாறிடும். 24 மணி நேரத்துக்கு சூரிய ஒளி மூலமா கிடைக்கக்கூடிய ஆற்றல் மூலம் உலகம் முழுக்க 24 வருஷத்துக்கு எலக்ட்ரிசிட்டி தர முடியும். நீங்க யோசிக்கிறது புரியுது, இதுக்கு ஆகக்கூடிய செலவு பத்தி தானே? இதுக்காக தான் அரசாங்கம் PM குசும் யோஜனா திட்டம் மூலமா நமக்கு சோலார் பேனல்கள் அமைக்க மானியங்கள் வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் மூலமா மலடா இருக்கக்கூடிய உங்க தரிசு நிலங்களை பணம் அள்ளித்தரக்கூடிய நிலங்களா மாத்த முடியும். இது எல்லாமே இந்த கோர்ஸ் மூலமா நீங்க கத்துக்க போறீங்க. உடனடியா ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு PM குசும் யோஜனா திட்டத்தை பத்தி முழு விவரங்களையும் கத்துக்கோங்க.